ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாபட்டோரியம். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஜாப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அமேசான் கம்பெனிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற சூப்பரான வேலைவாய்ப்பு தகவல்கள் உங்களோட மொபைல் டெஸ்க்டாப்புக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னால் வீடியோவாக போஸ்ட் பண்ண முடியாத ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட்டாவோ இல்லை இமேஜஸாவோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் இதில் பார்க்க முடியாத ஜாப்ஸை வந்து அதில் உங்களுக்கு செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே ஃபுல்லாக பார்த்துருவோம். அமேசான் பற்றி உங்களுக்கு சொல்லி தெரியணுன்ற அவசியம் கிடையாது. அமேசான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் வேர்ச்சுவல்னால் வேறு ஒன்றும் கிடையாது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இப்போது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் த தமிழ்நாடு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 10th, 12th எனி டிகிரி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மேலும் இதுக்கு வந்து எந்த ஒரு முன் அனுபவமும் தேவை கிடையாது, ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் அவங்க என்ன செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குட் கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்கணும். அதாவது இது வந்து கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ன்றதுனால நீங்கள் இங்கிலீஷ்லேயும் கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சுக்கணும், தமிழ்லையும் கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். குட் எக்ஸல் ஸ்கில்ஸ் இருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கேட்டால் அதுக்கும் வில்லிங்னஸ் இருக்கணும். பேசிக் அனாலிட்டிக்கல் ஸ்கில், பேசிக் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா வந்து கஸ்டமர்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ண போகிறதுனால அவங்கள டேக்கிள் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்கில் இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மேலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடி அலோவன்ஸ் கிடைக்கும், இன்டர்நெட் அலோவன்ஸ் கிடைக்கும், ஜெட்டா மீல் கார்டு அதாவது மீல்ஸ்க்கான உங்களுக்கு கார்டு ஆஃபருக்கு வந்து கொடுத்துருவாங்க, அண்ட் நைட் ஷிஃப்ட் அலோவன்ஸ் கிடைக்கும். டெஸ்க்டாப் வந்து பார்த்திங்கன்னா அமேசானே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக அவங்க கொடுக்கக்கூடிய அடிஷ்னல் விஷயங்கள். அண்ட் இதுதான் வந்து அவங்க கூட கேட்கக்கூடிய ரெக்குயர்மெண்ட்டுகள், ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருவோம். அப்ளை லிங்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ என்னோடய அஃபிஷியல் லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன். லாஸ்ட்டில் அதில் வந்து அப்ளை லிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் பேஜுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த பேஜுக்கு கொண்டு போவீங்க. ஸோ ஓகேங்களா? இப்போ இந்த அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்ற விஷயத்த பார்த்துடலாம். அந்த பேஜ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ் தமிழ்நாடு ரீஜனுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வியூ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாபில் என்னென்னலாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து முழுசாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஜாப்க்குள்ளே என்னென்ன ரோல் இருக்குது, ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணணும், உங்கள்கிட்ட என்னென்ன தேவைப்படும், ஸோ எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் படிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் சொன்ன விஷயங்கள் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் போய் படிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அவங்க ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகல் ஃபஸ்ட் நேம், மிடில் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், அதாவது உங்களோட ஆதார் கார்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இங்கே நீங்கள் கொடுக்கணும். அண்ட் உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இதுதான் ரெண்டுமே முக்கியமான விஷயங்கள். ஏன்னா உங்களுக்கு வர கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இமெயில் மூலியமாகவும் உங்களுக்கான மொபைல் மூலியமாகவும் தான் வரும். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு விஷயங்களும் மறக்காமல் வேலிடாக ஒன்றுக்கு ரெண்டு தடவை டபுள் செக் பண்ணிவிட்டு கொடுங்க. அண்ட் உங்களோட ஆல்டர்னேட் நம்பரும் ஃபில் பண்ணுற சொல்லியிருக்காங்க, அது உங்களுக்கு இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. இந்த ஆஸ்டிக் சிம்பிள்ஸ் போட்டிருக்கிறது மட்டும்தான் மேண்டேட்ரி. ஸோ அந்த ஆஸ்டிக் சிம்பிள் போடாதது பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி பரவாயில்ல. அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும், உங்களோட ஜெண்டர் கொடுக்கணும், ஓகேங்களா? அண்ட் கொடுத்துட்டு உங்களோட மதர் டங் கொடுக்கணும். மதர் டங் தவிர நீங்கள் என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் பேசுவீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இங்கே கொடுக்கணும். ஏன் இங்கே அதர் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமர் சர்வீஸ் ரிலேட்டட் ஒர்க் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அடிஷ்னல் அட்வான்டேஜ், ஓகேங்களா? உங்களுக்கு தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ப்ளஸ் மலையாளம் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் அட்வான்டேஜ், தெலுங்கு தெரியும்னா உங்களுக்கு அடிஷ்னல் அட்வான்டேஜ். ஸோ உங்களை வந்து எந்தெந்த ரீஜனுக்கு வேணாலும் அவங்க வந்து மாற்றி விடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் அட்வான்டேஜ் உங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருந்திங்கன்னா இந்த செக்ஷனுக்கு வந்து எஸ் கொடுக்கணும். ஏன்னா
எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆஃபர் பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா டிசபிலிட்டிஸ் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அளிப்பாங்க. ஸோ மறக்காமல் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை அளிக்கப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப், அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ உங்களோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்னா நீங்கள் படிச்சுட்டு இந்த ஜாப்க்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஓகேனா எஸ் கொடுங்கணும். எஸ் கொடுத்தா தான் இதுக்கு வந்து ஜாப் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அதனால் மறக்காமல் எஸ் கொடுத்துருங்க. அண்ட் உங்களோட ரெஃபரல் நேம் கேட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு அமேசானில் யாராவது ஒர்க் பண்ணுறவங்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களோட ரெஃபரல் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்கணும். ஒரு வேளை இல்லைனா நீங்கள் அதை பிளாங்காக விட்டுடலாம். உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கணும். அதாவது நீங்கள் ப்ளஸ் டூ தான் உங்களோட ஹையஸ்ட்னா ப்ளஸ் டூ கிளிக் பண்ணணும். இல்லை நான் ஏதாவது போஸ்ட் கிராஜுவேட்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் கிளிக் பண்ணலாம். அண்டர் கிராஜுவேட் படிச்சிருக்கேன்னா அண்டர் கிராஜுவேட் கிளிக் பண்ணிட்டு எது உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷனோ அந்த ஹையஸ்ட் எஜுகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீடெயில்ஸ் இங்கே கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் ஃப்ரெஷர் கொடுத்துக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தவொடனே எந்த கம்பெனி எல்லா டீடெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி கேட்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதர் டீட்டெயில்ஸ் இங்கே கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு அசோசியேட் ரோல்ன்ற மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ரோல், இதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண சம்மந்தமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தா தான் நம்ம அடுத்ததுக்கு சம்மந்தம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட சேலரி ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்கோம், அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேனா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீக் சீசனில் வந்து உங்களை ஓவர் டைம் பண்ண வைப்போம், நைட் ஷிஃப்ட் பண்ண வைப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து வில்லிங்னஸ் இல்லைனாலும் நீங்கள் எஸ் கொடுங்க, அப்போ தான் அவங்கள வந்து உங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இது பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஓவர் டைம் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது, நைட் ஷிஃப்ட் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த ஜாப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எஸ் கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் அவங்க உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் வச்சு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து சேட் பண்ணுற மாதிரி இருக்கும், டெலிஃபோன் பேசுகிற மாதிரி இருக்கும், இமெயில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜாப் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. கனெக்ஷன் இருக்குனாலும் இல்லைனாலும் நீங்கள் வந்து எஸ் கொடுக்கறது தான் பெட்டர். ஏன்னா இல்லைனா நம்ம வந்து கனெக்ஷன் வாங்கிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாப் போயிட்டதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து கனெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, மறக்காமல் எஸ் கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹேவ் யூ எவர் பீன் எம்ப்ளாய்ட் அட் அமேசான் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அமேசானில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்க்கு போகிறோம். ஸோ உங்களோட பேன் கார்டு நம்பரை நீங்கள் வந்து எஸ் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி உங்களோட பேன் கார்டை அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்குது. ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து இங்கே எஸ் கொடுத்துட்டு உங்களோட ஆதார் நம்பரை ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் வச்சு பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப் ஒன்று அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த லிங்க்கில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதோட டிஸ்க்ளைமர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அக்ரி சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த டிஸ்க்ளைமருக்கு அக்ரி பண்ணால் மட்டும்தான் இந்த ஜாப் வந்து சப்மிட் ஆகும். ஸோ மறக்காமல் இதை அக்ரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் சப்மிட்ன பட்டன் கொடுத்தவுடனே உங்களுக்கு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து அமேசானில் போய் சப்மிட் ஆகிடும். ஒன்ஸ் அவங்க சப்மிட் ஆனவுடனே உங்களோட அமேசானை வந்து ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க, ஐ மீன் உங்களோட அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. அவங்களோட ஜாப் சொல்லியிருந்தாங்களே அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு உங்களோட அப்ளிகேஷன் மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு இமெயில் கொடுத்துருந்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸ்க்கு உங்களுக்கு டெஸ்ட் லிங்க் ஒன்று வரும். ஸோ அந்த டெஸ்ட்டு வச்சு தான் அவங்க வந்து எவாலுவேட் பண்ணி நெக்ஸ்ட் இன்டர்வியூ லெவல்ஸ்க்கு கொண்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கு சில ரூல்ஸ் இருக்கும். ஸோ ஒன் டேக்குள்ளே அந்த டெஸ்ட்டு முடிக்கணும், அதாவது 24 hoursக்குள்ளே நீங்கள் அந்த டெஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா முடிக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டை வந்து மொபைல் எடுக்க முடியாது, டெஸ்க்டாப்பில் தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேசிக் ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த இமெயில்ஸில் சென்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ மறக்காமல் அந்த ரூல்ஸை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எடுத்து அடுத்தடுத்த இன்டர்வியூஸ் போங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட் இந்த டெஸ்ட் எடுக்க போகிறவங்களுக்கு. அண்ட் இந்த ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எதுவும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஷேர் பண்ணிகிட்டே போகும்பொழுது இந்த ஜாப் இல்லாதவங்களுக்கும் நிறைய பேருக்கு போய் சேரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் ஷேர் ஒன்று பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டியூட்டில் இதோட சூப்பரான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறது வரைக்கும் ஸ்டே சேஃப், சியர்ஸ்.